ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமானது, ஜிஎஸ்டிஆர் கிரிபி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ லைவ் டெமோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டிஆர் த்ரீபி நில் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துங்க, லிங்கை வந்து மேலே கார்ட்ஸில் தரேன். ஜிஎஸ்டிஆர் த்ரீபி வித் டிரான்சாக்ஷன், சேல்ஸும் இருக்கும் பர்ச்சேஸும் இருக்கும், அந்த மாதிரி உள்ள கேஸுக்கு வந்து எப்படி வந்து இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் டாஸ்க் போர்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான மந்த்தை சூஸ் பண்ணி சர்ச் கொடுத்தோம் அப்படின்னாக்க ரிட்டர்ன் ஃபைலிங்கோட ஸ்டேட்டஸ் தெரியும். இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரையும் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டோம், ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 3B. ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஏற்கனவே ஃபைல் பண்ணிட்டோம், இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 2A, ஜிஎஸ்டிஆர் 2B அப்படின்னா என்ன, எதுக்காக அது கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டிஆர் 2Bக்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். பார்த்தாக்க உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு 100% கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் இந்த 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த 2A vs 2B அதோட லிங்க்கு வந்து நான் மேலே கார்ட்ஸில் தரேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, லிங்க்கு வந்து நான் மேலே கார்ட்ஸில் தரேன், அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நில் ரிட்டன் ஆகிருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஸ்க்ரீன் வரும். நம்ம நில் ரிட்டன் இல்லாததுனால நோ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும். மொத்தம் ஒரு 5 டேபிள் இருக்கும். இந்த 5 டேபிளில் வந்து இப்போ எல்லாமே வந்து ஆட்டோ பிக்கப் தான். இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டிஆர் 3B வந்து எல்லாமே வந்து ஆட்டோ பாப்புலேட்டாக மாற்றிட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும், கரெக்டாக இருக்குனாக்கா நம்ம ஃபைல் பண்ணலாம், இன்கேஸ் தப்பாக இருக்குனாக்கா நம்ம மேனுவலாக எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் இந்த 5 டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் வந்து அவுட்வேட், இது எங்கேருந்து பிக் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்போம், அதுலேருந்து டேர்ன் ஓவரும் டேக்ஸ் பேயபிளும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளையும் ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து பிக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டேபிள் 4 எலிஜிபிள் ஐடிசி, இது எங்கேருந்து பிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டிஆர் 2B அதுலேருந்து இந்த டேபிள் வந்து வேல்யூஸ் பிக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் 5 எக்ஸம்ட் நில் சப்ளை, இதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகிரும், நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைஸ் இருக்குன்னா நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கணும். லாஸ்ட் டேபிள் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீ, இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக லேட் ஃபீ வந்து கால்குலேட் பண்ணிக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா எத்தனை டேஸ்க்கு நம்ம டிலே பண்ணியிருக்கோமோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மேனுவலாக கால்குலேட் பண்ணி அந்த டேபிளை நம்ம பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கு, எல்லாமே கரெக்டுனதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஐடிசி, இந்த எலிஜிபிள் ஐடிசியுமே வந்து நமக்கு கரெக்டாக பாப்புலேட் ஆகிருக்கு. சீரியல் நம்பர் 5ல வந்து ஆல் அதர் ஐடிசியில் கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கு, ரிமைனிங்க்கு ட்ரான்சாக்ஷன் நமக்கு கிடையாது, ரிவர்ஸலும் நமக்கு ஒன்றும் கிடையாது, இன்எலிஜிபிள் ஐடிசியும் நமக்கு கிடையாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இன்எலிஜிபிள் ஐடிசி செக்ஷன் 17(5) அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக வந்து நான் ஏதோ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் மேலே கார்ட்ஸில் தரேன், உங்கள் நாலேஜுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு அதை வியூ பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேபிளும் டேபிள் 4 இப்போ அவுட்வர்ட் ஃபில் ஆகிடுச்சு, ஐடிசி ஃபில் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் தான் நம்ம ஃபைல் பண்ணோம். இந்த லேட் ஃபீ எதுவும் கால்குலேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத லாஸ்ட் டேபிளில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க ஓப்பன் ஆகும். அதெல்லாம் லேட் ஃபீ ஒன்றும் இல்லை, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஒன்றும் இல்லைங்கிறதுனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B கொடுக்குறோம். இங்கே சேவ் ரிக்வஸ்ட் ரிசீவ்னு வருது, இமீடியட்டாக நமக்கு ஸ்டேட்டஸ் மாறணும்னா அந்த ரெஃபரன்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா லாஸ்ட் சேவ் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டர்னை வந்து நம்ம ஃபைல் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஏற்கனவே வந்து கிரெடிட் லெஜரில் பேலன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் டைரெக்டாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த லயபிலிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஐடிசியை வந்து சிஸ்டமே வந்து செட்டப் பண்ணிடுச்சு. இப்போ அடிஷ்னல் கேஸ் ரெக்யர்மெண்ட்டு 0, ஒன்றும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேக் பேமெண்ட் அந்த போ
போஸ்ட் இக்விட்டி டு லெஜர் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்க இப்போ வந்து செட்டாப் ஆயிரும். செட்டாப் ஆனதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் டு ஃபைல் அது கொடுத்துட்டு இந்த டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ஆத்தரைஸ் பர்சன் நேம் கொடுத்துட்டு நம்ம இவிசி கொடுத்தோம் அப்படின்னாக்க ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க ரிட்டர்ன் ஃபைல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ரிட்டர்னில் போய்ட்டு நம்ம எதுவுமே மாற்ற முடியாது, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னா அதை வரக்கூடிய ரிட்டர்னில் தான் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ரிட்டர்னுக்கும் ரிவைஸ் ரிட்டர்ன் கிடையாது, அமெண்ட்மெண்ட் தான் பண்ணலாம். ஜிஎஸ்டிஆர் ஒன்று தப்பாயிடுச்சு அப்படின்னாக்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சான்னு பார்க்கலாம். இயர் கொடுத்து பீரியட் கொடுத்து நான் உள்ள போய் போ பார்த்தேன் அப்படின்னாக்க இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஃபைல்டு அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டோம். திருப்பி வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டியை பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தப்பு இல்லாமல் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களை நீங்களே ஃபுல்லாக தயார்படுத்திக்கிறதுக்கு ஜிஎஸ்டி பற்றின அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஜிஎஸ்டியில் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், நியூ சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ரிட்டர்னில் வரக்கூடிய சேஞ்சஸும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பே இல்லாமல் நமக்கு நம்மளோட பிஸ்னஸ் ரிட்டர்ன் நம்மளே ஃபைல் பண்ணலாம். இல்லை நமக்கு நேரம் கிடையாது பிஸியாக இருக்கேன் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஆடிட்டர்ட்டையோ இல்லை டேக்ஸ் கன்சல்டன்ட்டையோ கொடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஆனால் யார் பண்ணாலும் இது தப்பு இல்லாமல் ஃபைல் பண்ணுறது தான் அந்த பிஸ்னஸுக்கு பாதுகாப்பு. இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோடய யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து நான் உடனுக்குடன் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.